நிலச்சரிவில் சிக்கிய அனைவரும் மீட்கப்பட்டு விட்டனர் என்று உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தின் விஷ்ணு பிரயாக்கிற்கு அருகில் உள்ள ஹதி பார்வத் என்னும் இடத்தில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேலும் முக்கிய சாலை பகுதியான ரிஷிகேஷ் பத்ரிநாத் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்டுள்ள இந்த கடுமையான நிலச்சரிவால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பத்ரிநாத்திற்கு யாத்திரை மேற்கொண்டிருந்த பக்தர்கள் என 1000-க்கும் மேற்பட்டவர்கள் மற்றும் ஏராளமான வாகனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. இதனையடுத்து தகவல் அறிந்து அங்கு விரைந்துள்ள சாலை அமைப்பாளர்கள் மற்றும் போலீசார் நிலைமையை சரிசெய்யும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கிய அனைவருமே பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டதாகவும் துரதிருஷ்டவசமான எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை என்று உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரிவேந்திர சிங் ராவத் தெரிவித்துள்ளார். நெடுஞ்சாலையில் உள்ள மணல் குவியல்களை அகற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் பாதை திறக்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2013 இம்மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 1000-க்கும் மேற்பட்டோர்கள் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.